அனைவருக்கும் இரவு வணக்கம். எல்லாம் வந்து செட் ஆகிட்டிங்களா? ஓகேவா? வாக்கிங் எல்லாம் போய்ட்டு வந்தாச்சா? நைட் டிஃபன் எல்லாம் ஓகேவா? தூங்கிறதுக்கு எல்லாம் இடம்லாம் செட் பண்ணிட்டீங்களா அவங்கவுங்க இந்த இடத்துக்கு? வெரி குட். ஏன்னா நமக்கு பேசிக்காக முதல்ல இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா நம்ம மைண்ட் ரீதியாக இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய வேலை இல்லை, அப்படி தானே? நீங்கள் வந்திருக்கிற எல்லாருமே சாதாரணமான நபர்கள் இல்லை அப்படிங்கிறத நான் நல்லா எனக்கு தெரியும். எல்லாருமே ஆன்மீகத்தில் பலகாலமாக பல தியானங்கள் முயற்சிகள் எல்லாமே எடுத்து நிறைய அனுபவங்களை பெற்று எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க தான் இங்கே வந்திருக்கிறீங்க. அதனால் உங்கள்கிட்ட பேசுகிறது இப்போ நான் எவ்வளோ ஜாக்கிரதையாக சரியாக பேசணுங்கிறது நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நான் வந்து ஏதோ ஒன்று உங்களை வந்து சொல்லிலாம் யாரையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. என்னை விட பல மடங்கு ஆன்மீகத்தில் நீங்கள் பெரிய நாலேஜபிள் பர்சனாக இருந்திருப்பீங்க. நான் ஒரு மாதிரி ஒரு தியானம் பண்ணால் நீங்கள் வேறு மாதிரி தியானம் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அப்புறம் நீங்கள் இவ்வளோ காலம் படித்தது சேர்த்துனதெல்லாம் என்ன கேட்டிருப்பீங்க? ஞானம் அடைகிறது கோடியில் ஒன்று லட்சத்தில் ஒன்று இப்படின்னா இவங்க இன்னமும் இந்தாண்ட கேட்டில் திறந்து விடுவாங்களாம், சாயந்தரம் போகும்போது ஞானம் அடைச்சி தான் வெளியே அனுப்பிவிடுவாங்களாம். இப்படிலாம் இவங்க வந்து யூடியூப்பில் பேசுகிறாங்க. சப்போஸ் நீங்கள் என் பேச்சை யாராவது கேட்டிருந்தா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அப்படிலாம் சொல்கிறாங்க. எவ்வளோ இவங்களுக்கு ஒரு துணிச்சல் இருக்கணும் உங்களுக்கு தோணும்? ஏன்னா நம்ம இதுவரையிலும் கேட்ட அத்தனை விஷயமும் என்ன சொல்கிறீங்கன்னா சான்ஸே கிடையாது, இந்த ஜென்மத்தில் இருக்காது, அடுத்த ஜென்மத்தில், அடுத்த ஜென்மத்தில், இப்படி தான் எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் இவங்க வந்தீங்கன்னா வந்து சாப்பிடுங்க, தூங்குங்க, கேளுங்க, புரிஞ்சிக்குங்க, அவ்வளோதான், கிளம்புங்க அப்படின்னா சரியாக போயிடுமா? இல்லை அப்படிங்கிறது இப்போ நீங்கள் அப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்ல வரேன், அப்படி தான் நானும் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன். ஓகேவா? இப்போது நான் வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ காலம் சேகரித்த விஷயங்கள் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்த குருமார்களுக்கெல்லாம் நம்ம மனப்பூர்வமாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா எல்லாருமே நம்மளை வந்து இருக்கிற நிலையிலிருந்து மேம்படுத்தி உயர்த்தி அந்த உண்மையை தரிசிக்கணுங்கிறதுக்காக எடுத்த முயற்சி தான் அத்தனை குருநாதர்களும். யாரையுமே நான் குறைவாக தவறாக சொல்லவே இல்லை. எல்லாருமே நம்மளை ஒரு நிலைக்கு மேம்பட்டு கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய உதவியை செய்தவர்கள். அவங்களுக்கெல்லாம் நம்ம மனப்பூர்வமாக நம்ம நன்றியை தெரிவிச்சிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஞானம், விடுதலை, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு கருத்து வச்சுருப்பீங்க. எல்லாருமே ஒரு கருத்து வச்சுருக்கீங்களா இல்லையா? அவங்க ஒவ்வொருத்தர் இவருக்கு ஐயாவுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், இவருக்கு வேறு கருத்து இருக்கலாம், அம்மாவுக்கு வேறு கருத்து இருக்கலாம். ஆனால் எல்லாருமே அது சம்மந்தமான ஒரு ஐடியா ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். இருக்குதானே? ஒவ்வொருத்தரும் இருக்கும். நான் இப்போ என்ன சொல்கிறேன், நீங்கள் வச்சுருக்கிற இந்த ஐடியாவை மட்டும் இங்கே இருக்கிற 4 நாளைக்கு இந்த ஃபோனில் எஸ்டி கார்டிலருந்து மெமரியிலேருந்து எஸ்டி கார்டுக்கு மாற்றி வைப்பாங்கல்ல, அழிக்க சொல்லலை, வேணான்னு சொல்லலை, எதையுமே பண்ண சொல்லலை, ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் உங்களுடைய ஃபோன் மெமரியை ஃப்ரீயாக வச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, எம்டியாக வச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, காலி பாத்திரமாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் போதும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு நாலேஜ் இருக்கும்ல, அறிவு நமக்கு தெரியும், அந்த அறிவு மட்டும் போதும். எக்ஸ்ட்ரா பெக்யூலியராக ரொம்ப சிறப்பாக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதெல்லாம் எதுவுமே சொல்ல, சாதாரண ஒரு அறிவு அது மட்டும் இருந்தால் போதும். மீதி நீங்கள் சேகரித்த அத்தனை விஷயங்களையும் நம்ம தப்பாக சொல்லலை, அதெல்லாமே இருக்கட்டும், அதை எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு ஒரு 4 டேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிளியராக இவங்க என்ன தான் சொல்கிறாங்க, நம்ம கேட்டதெல்லாம் எதோ சொல்கிறதுக்கு இவங்க வந்து வெறும் 4 நாளில் முடிச்ச அனுப்புகிறாங்கிறாங்களே, இது எப்படி சாத்தியம்ன்றதை நம்ம என்னென்னு நம்ம ட்ராவல் பண்ணியே தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லி சொல்ல வரோம். முடிஞ்ச மட்டும் நீங்கள் ஓப்பன் மைண்டுன்னு சொல்லுவாங்க, இப்படித்தான ஒரு தீர்மானம் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கங்கிறத உங்கள் லாஜிக்கல் மைண்ட் அதாவது யதார்த்த அறிவோடு பொருத்தி பார்த்து, நீங்கள் இருக்கிற கருத்தோடு சிந்திக்காதீங்க, உங்கள் யதார்த்த அறிவோட பொருத்தி பார்த்து ரைட்டுன்னா ரைட்டுன்னு ஒத்துக்குங்க, ராங்காக இருந்தால் இந்த இடத்துல எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு இங்கே ஏற்புடையதாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள், நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? புரியுதாம்மா? இதில் யாருக்கும் ஒன்றும் டவுட் இருக்கா?
இல்லையா? சரி, இப்போ நாம் என்ன சொல்கிறோம், நமக்கு தெரியாததெல்லாம் விட்டுறலாம், தெரிஞ்சதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். நமக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது தான் தெரியாததுன்னா, மெய்ப்பொருள் இயக்கம், ஆத்மா, அனாத்மா, இறையநிலை, சூனியம், இப்படி எது ஏதோ ஏகப்பட்ட வேர்டு இருக்குது. மெய்ப்பொருள் இது ஏதோ நிறைய வார்த்தைகள் இருக்குது. அவேக்கனிங் என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் வச்சுக்குவோம், இதெல்லாம் நான் இருக்குது இல்லைன்னு இப்போ நான் சொல்லலை. அதெல்லாம் நமக்கு வந்து இது தான் அப்படின்னு காங்கிரீட்டாக நம்மளால் சொல்ல முடியுமா? நீங்கள் வந்து இப்போ இது கூடன்னு உங்களால் தெளிவாக சொல்ல தெரியுதுன்னா, அந்த மாதிரி உங்களால் அந்த விஷயம் இப்படி இதுதான் அப்படின்னு உங்களால் கன்ஃபார்மாக டவுட்லெஸ்ஸாக உங்களால் சொல்ல முடியுமா? இருக்கலாம், ஒவ்வொரு கருத்தை கேட்டத விஷயந்தான். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தையே அப்படியே தூக்கி தள்ளிடலாம். அதாவது வேணான்னு சொல்ல, எப்படி அந்த ஃபைலில் பண்ணுறோமோ அந்த மாதிரி நவுத்திருங்க. இப்போ நமக்கு யதார்த்தமாக தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் நம்ம சிந்திக்க எடுத்துக்கலாம். நமக்கு என்னங்க தெரியும், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் என்ன பார்த்தது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். எனக்கு என் உடம்பு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் தானே? அவங்கவுங்களுக்கு உடம்பு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா? அதில் யாருக்காவது டவுட் இருக்கா? இருக்குது தானே. இந்த உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று குழந்தைங்க சொல்லிக்கிட்டே இருக்குதுல்ல, இது ரைட்டு, இது தப்பு, இது இப்படி செய்யணும், அதை அப்படி செஞ்சால் ரைட்டு, இப்படி ஏதோ ஒன்று ஒன்று பேசிக்கிட்டே இருக்குது இல்லை, அதை நம்ம மனசுன்னு சொல்கிறோம், ரைட்டா? இது ரெண்டு இதில் ஏதாவது புரியாது இருக்கா? புரியுது. நம்ம இதை மட்டும்தான் நம்ம நல்லா புரிஞ்சிக்கிட்டோம்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். எனக்கு வந்து மெய்ப்பொருள் தெரியாது, ஆத்மா தெரியாது, இறைநிலை தெரியாது, இதெல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் தெரியாதுன்னு அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணான்னு சொல்ல, இப்போத்திக்கு ரெண்டு நாளைக்கு இதெல்லாமே வேண்டாம், ஜஸ்ட் மூவ் அவுட், அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்குறது, எனக்கு தெரிஞ்சது என்னுடைய உடம்பு நல்லா தெரியும், எனக்குள்ள மனசு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்குள்ளே அது செயல்படுதுங்கிறத எல்லாருமே புரிஞ்சுருக்கும். இந்த ரெண்டு விஷயம் தெளிவாக தெரியுதா? இதை தாண்டி நமக்கு வேறு ஏதாவது தெரியுமா? அனுமானமாக சொல்கிறத வேண்டாம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக நம்ம என்னென்னா, உணர்ந்த விஷயத்திலிருந்து மட்டுமே நம்ம போகலான்னு சொல்ல வரேன். தெரியாததுலேருந்து போகிறத விட தெரிஞ்சதுலேருந்து பயணிக்கலாம்னு நான் சொல்ல வரேன். ஓகே, ரைட். இப்போது நம்ம உடம்புன்னு சொன்னோம், உடம்புலேருந்து போகிறோம். ஓகே, உடம்பில் வந்து ரெண்டு விதமான செயல்பாடு இருக்குது, இருக்கா அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஒன்று வந்து நம்முடைய உடலுக்குள்ள அக உறுப்புகள் இயக்கம்ன்ட்டு ஒன்று இருக்குது. இருதயம் துடிப்பது, சுவாசம் நடப்பது, இரத்த ஓட்டம் சுழறது, சிறுநீர், இப்படி நம்ம உடம்புக்குள்ள அக உறுப்புகளின் இயக்கம் அப்படிங்கிறது ஒன்று வந்து நாம் பிறந்தது முதல் இறப்பு வரை தொடர்ந்து நான்ஸ்டாப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குது. ஓகே தானே? ஓகே தானாம்மா? ரைட், சரி. இன்னொரு இயக்கம் வந்து தூங்கினது போது நம்ம முழிச்சிருக்கோம்ல, தூங்குறப்ப நமக்கு எதுவும் தெரியாது, தூங்கி முழித்த பிறகு நம்மளாக செய்கிறது, பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது, பல் துலக்குதல், கத்தில் வேலைக்கு போகிறது, சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இரவு வந்து படுக்கிற வரலும், இது வந்து நம்மளாக செய்கிற வேலை. புரியுதுங்களா? ஒன்று வந்து அது பாட்டுக்கு நேச்சுரலாக தானாக நடக்கிற இயக்கம், இது வந்து தானாக நடக்குதா, நாம்ளாக எடுத்து தான் ப்ரஷ் விளக்குறோம், நாம்ளாக தான் சாப்பிட்றோம், நாம்ளாக தான் ஆஃபீஸ் போகிறோம், நாம்ளாக தான் திரும்பி வரோம். இது வந்து ஒரு ஒர்க்கு வந்து நேச்சுரலாக நடக்குது, இன்னொரு ஒர்க்கு நாம்ளாக எடுத்து செய்கிறது. புரியுது இல்லையா? இது உடம்புக்கு மட்டும்தான் இப்படியா? சரி, இப்போ உடம்புலையே கேட்போம். நீங்கள் பார்த்து உங்கள் ஹார்ட்டையோ உங்கள் லங்ஸையோ நீங்கள் சொல்கிறபடி கேட்க வைக்க முடியுமா? உங்கள் அக உறுப்புகளின் இயக்கத்தை எந்த ஒன்றையாவது உங்களால் கட்டுப்படுத்தவோ இல்லை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வரவோ முடியுமா? கன்ஃபார்மாக முடியாது. முயற்சி பண்ணால் என்ன ஆகும்? சும்மா கேட்குறேன், ட்ரை பண்ணி பார்த்தோம், ட்ரை பண்ணி பார்த்தா என்ன நடக்கும்? ஃபெயில், ஃபெயில், ஃபெயில் தானே அதுக்கு சொல்லுவோம். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வேஸ்ட், அவ்வளோதான். அங்கே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ உடல் இயக்கத்தில் நீங்களாக செய்கிற இயக்கத்தை வச்சு உங்கள் உடல் இயக்கத்தை உங்கள் அக இயக்கத்தை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா?
புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது இது நான் செய்கிறது அந்த லாஜிக்கல் மைண்டோடு நீங்கள் பாருங்கள், இதை உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா, இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஏன்னா இப்படி நம்ம போனால் தான் அடுத்தடுத்து சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுங்கிறதுக்கு தான் நான் இதை பற்றி பேசுகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஆமாம், எதாவது இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க, அப்போ தான் நம்ம அடுத்தது போகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சரி, உடலை பற்றி புரிஞ்சிச்சு. ஒரு இயக்கம் தானாக நடக்குது, உள்ளுக்குள்ளே இருக்கிற அத்தனையும் தானாக நடக்குது, அங்கே எனக்கு எந்த வேலையும் இல்லை. கண் விழித்து நானாக செயல்படுறது மட்டும் நானாக செய்கிற இயக்கங்கிறது ரெண்டும் உங்களுக்கு புரியுது, புரியுது இல்லையா? ரைட், ரைட். சரி, அடுத்தது மனசுன்னு ஒரு பகுதி இருக்குது. இதே மாதிரி அங்கேயும் ரெண்டு பார்ட் இருக்குது. நமக்கு ரெண்டு பார்ட் இருக்குதுங்கிறது முதல்ல நமக்கு தெரியுதா? முதல்ல இவ்வளோ நாள் ரெண்டு பார்ட் இருந்ததுன்னு நீங்கள் யாரையாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இப்போ உடலில் நான் சொன்னேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆமாங்க, உள்ளுக்குள்ளே ஹார்ட்டு தானாக ஈடுக்குது, லங்ஸு தானாக செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ மனசுங்கிற பார்ட்டில் இதே மாதிரி உடல் ஃபங்க்ஷன் மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்படின்றத முதல்ல உங்களால் அப்படி இருக்குதாங்கிறதே முதல்ல உங்களால் ஏற்றுக்க முடியுதாங்கிறதா இப்போ நான் கேட்குற கேள்வி. தெரியுதா தெரியலையா? தெரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம இப்படி பேசிடலாம், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ உடல்லையும் பார்த்திங்கன்னா, சாரி, மனசுலையும் பார்த்திங்கன்னா, எப்படி உடலில் வந்து ஒரு தானாக நடக்கிற ஒரு இயக்கம் மாதிரி இந்த மனசுலேயும் வந்து சிந்தனை எண்ணம்னு சொல்கிறோம்ல, எண்ணம் சிந்தனை எல்லாமே ஒன்று தான், தாட் எடுத்துங்க, இது எல்லாமே ஒன்று தான். இது வந்து அது பாட்டுக்கு தானாக வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி உள்ளே வந்து ஹார்ட்டு லங்ஸ் எல்லாம் செயல்பட்டுக்கிட்டே இருக்குதோ அது மாதிரி மனம் வந்து எண்ணம், இங்கிலீஷில் தாட்டு, தமிழ்லேயே சிந்தனைன்னு மூணாக எப்படி அடிச்சுக்கிட்டாலுமே அது வந்து தொடர்ந்து நம்ம முழித்திருக்கிற நேரம்லாம் ஏதோ ஒரு வகையில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம முயற்சியால் நடக்குதா, நம்ம முயற்சியே இல்லாமல் நடக்குதா சொல்லுங்கள். நம்ம முயற்சினால் நடக்குதா, நம்ம முயற்சி இல்லாமல் நடக்குதா? எப்படி முயற்சி இல்லாமல் நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ஒத்துக்கணும்ல. ஏன்னா இப்போ அம்மா கேட்டாங்க, யாரோ அவங்க யாரோ அந்த அம்மா இவங்க தான் பேசுனாங்க, புரிதல்னு சொன்னீங்க, இதெல்லாம் ஏதோ இப்போ நீ தான் ஃபஸ்ட்டு கேட்குறோம் எப்படி ஒத்துக்கிறதுன்னு கேட்டாங்க. நம்ம இப்போ அதை தான் பேச போகிறோம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எந்த எண்ணமாவது உங்களுக்கு வர்றதுக்கு முன்னே தெரியுமா, வந்ததுக்கு பின்னாடி எனக்கு இந்த எண்ணம் வந்துருக்குதுன்னு தெரியுமா? அம்மா நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் கூர்ந்து கவனித்தா தான் இந்த விஷயம் புரியும். உங்களுக்கு இந்த எண்ணங்கிறது தானால் வருதுன்னு சொல்லி சொல்லிட்டேன். வர்ற எண்ணம் உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெரியுமா, வந்ததுக்கு பின்னாடி தான் எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்குதுன்னு தெரியுமா? அப்போ வர்றதுக்கு முன்ன நமக்கு நிச்சயமாக தெரியவே தெரியாது. அப்போ அங்கே வந்து நம்மளால் டீல் பண்ண முடியாதுன்னு புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேட்ரே ஃபினிஷ்டு. புரியுதாம்மா? இப்போ என்னுடைய இருதய ஓட்டத்திட்டையோ என்னுடைய லங்ஸ் ஓட்டத்திட்டையோ நான் சண்டை போடுவேணும், என்னால் கட்டுப்படுத்த முடியுமா, சரிப்படுத்த முடியுமா? எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது வேஸ்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்களா? அது மாதிரி என்னுடைய மனசில் கட்டுப்பாட்டில் நான் கட்டுப்படல, அது பாட்டுக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது, அதை வந்து என்னால் வராமல் நிறுத்த முடியுமா சொல்லுங்கள். கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது தான் உண்மை, கட்டுப்படுத்த முடியுமான்னு தான் நான் கேட்குறேன். உங்களை முடியும்னு சொல்லலை, முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அதான் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ லங்ஸுக்கிட்ட பேசி நம்ம சமாதானப்படுத்த முடியுமா? முயற்சி பண்ணுவீங்களா? வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க தானே, ஆனால் மனசில் அப்படி விட்டுறீங்களா? ஏன் ஏன்? சரி, இப்போ 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 தான் சொல்லிட்டீங்க, இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க, ஆமாங்க, எண்ணமே எனக்கு வந்த பிறகு தான் இந்த எண்ணம் வந்திருக்குதுன்னு எனக்கு தெரியும்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க. சரி, ரைட்டு, ரெண்டு ரெண்டு எண்ணமாகவே இருக்கட்டும். மொத்தம் நான் சொல்லி பேசி முடிச்சிட்றேன், இல்லை இல்லை இல்லை, நான் பேசி முடிச்சிட்றேன்.
ஏன்னா இப்போ நம்ம வந்து சொல்லி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதயத்துக்கிட்ட சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சா? கரெக்டு தானே? அது மாதிரி என்னுடைய எண்ணத்துக்கிட்ட சண்டை போட முடியுமா இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? தெரிஞ்சு போச்சு, ஆனால் விடுறோமா? தெரிஞ்சு தான் போச்சு, இல்லை விட்ட வேலையை முடிஞ்சு போச்சே. சொல்கிறீங்க, ஆமாங்க, இருதயத்திட்ட சண்டை போடக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியுது, லங்ஸ்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு தெரியுது, ரத்த ஓட்டத்துக்கிட்ட சண்டை போடக்கூடாது, எல்லாமே நல்லா புரியுது, நோ டவுட். மனசில் இப்படி ரெண்டு இருக்குதுன்னு, ரெண்டு இருக்குதா? சரியாக புரியலீங்க நீங்கள். ஓகே, இப்போ சொல்லிட்டேன், ஒரு பகுதி வந்த வாட்டி தான் உங்களுக்கு தெரியுதுன்னா அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு அர்த்தம், அப்படி தானே? ஏன்னா இப்போ நமக்கு என்ன வரும்னு தெரிஞ்சால் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அர்த்தம். ஒரு விஷயம் எனக்கு வந்து, எனக்கு இப்போ வந்து யானையை பற்றி ஒரு எண்ணம் வந்திருக்குதுன்னா அது வந்ததை தான் யானை வந்திருக்குதுன்னு சொல்ல வரேன், புரியுது தானே? இதில் எதாவது டவுட் இருக்கா? அப்போ வந்து எண்ணம் வந்த பிறகு தான் எனக்கு தெரியும், வர்றதுக்கு முன்னே எனக்கு அடுத்தது யானையை பற்றி எண்ணம் வரும்னு யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. எந்த ஒரு எண்ணமுமே உங்களுக்கு வந்த பிறகு தான் எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, கரெக்டா? அப்போ ஒரு காலமும் என்னுடைய இருதயத்திட்ட என்னால் ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாதோ அது மாதிரி என்னுடைய மனதில் வர்ற எண்ணங்களை கட்டுப்படுத்துறதோ வராமல் இருக்கிறதுங்கிறதோ சாத்தியமே. இப்போ ஒத்துக்கலாமா இல்லை ஒத்துக்க மாட்டீங்களா? ரைட், இல்லை ஒன்றும் டவுட் இல்லையே சார். ரைட், இப்போ எண்ணம் வந்துருச்சு, வந்த பிறகு எனக்கு யானையை பற்றிய எண்ணம் வந்திருக்குதுன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு, ஓகேவா? யானையை பற்றி எண்ணம் வந்திருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு வந்து மெமரின்னு ஒரு பகுதி இருக்குது. மெமரின்னு என்ன? மெமரி கார்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இங்கே வந்து மைண்டில் மெமரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சின்ன வயசில் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு நடந்தவரிலும் எல்லாமே போய் சிப் சிப் சிப்பாக உள்ளே வந்து ஸ்டோர் ஆயிருக்கு, அதுக்கு பேர் தான் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ யானையை பற்றி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஜூவில் ஒரு யானையை பார்த்துருப்பேன், ஒருக்கா ட்ரெக்கிங் போகிறப்ப எதிர்பார்க்காம ஒரு யானையை பார்த்துருப்பேன், ஒருக்கா யானை ஒரு பைக்கை வந்து துரத்துகிற வீடியோவை பார்த்துருக்குறேன். இப்படி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 5-10 யானையை பற்றிய மெமரி என்னுடைய மைண்டில் இருக்குது. யானையை பற்றிய ஒரு நினைவு வந்த உடனே எனக்குள்ளே இருக்கிற மெமரி வந்து 10 யானையை பற்றியே எடுத்து டக்கு 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 டக்குன்னு அடுத்தது போடுது. அப்போ நான் சொல்கிறேன், இது ஜூவில் பார்த்த யானை, இது சர்க்கஸில் பார்த்த யானை, இது வந்து ட்ரெக்கிங் போகிறப்ப பார்த்த யானை, இதை பற்றி ஒவ்வொன்றும் மெமரியிலிருந்து இது வருது. அப்புறம் முடிவாக வந்து யானையை பார்க்கணுமா வேணாமான்னு அடுத்தது முடிவு பண்ணுறோம், ஓகேவா? அதுக்கப்புறம் யானையை பார்க்கணும்னா கோயிலில் போய் பார்த்தா யானையை பார்க்கலாம், ஏதோ ஒரு முடிவு பண்ணி எங்கே போய் யானையை பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அந்த அந்த வேலையை செய்கிறோம், புரியுதாமா? தானாக வர்றதுக்கு பேர் என்ன? தாட். உங்களுடைய முயற்சி கொஞ்சமும் இல்லாமல் உங்களுக்கு வருவதுக்கு பேர் என்ன? தாட். உங்கள் இருதயம் துடிக்கிறதும் தாட்டும் சேம், ரெண்டும் ஒன்று தான். இது உடம்புக்கு துடிக்குது, அது மனசுக்கு தாட்டை வெளிப்படுத்துது, புரிஞ்சுதா? நீங்கள் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மொத்த மேட்ருமே அவ்வளோதான், சிம்பிளாக இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேட்ரே முடிஞ்சிச்சு. வந்த விஷயத்தை எடுத்து அதுக்கப்புறம் சிந்திக்கிறது, இந்த நினைவு வந்துச்சு இல்லைங்களா, இதை வச்சு சிந்திக்கிறதுக்கு பேர் தான் என்ன? திங்கிங். திங்கிங்னா என்ன? நமக்கு வந்து தானாக ஒரு தாட் வந்துச்சு, வந்ததை நான் இவ்வளோ காலம் சேர்த்து வச்சுருக்கிற மெமரி இருக்குது இல்லையா, நினைவு பகுதி, அதை வச்சு அதை ஒன்று ஒன்றையும் பொருத்தி பார்க்குறது தான் திங்கிங். சொல்லுவாங்க, தாட், திங்கிங், ஆக்ஷன், எண்ணம், சிந்தனை, செயல். இந்த சிந்தனைக்கு பிறகு தான் என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுவோம், யானையை பார்க்கணும்னு அதுக்கான முயற்சி எடுப்போம். இப்போ ஒரு சாப்பிட்ணுன்னு ஒரு தாட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம்னு 5 ஹோட்டல் ஆப்ஷன் காமிக்கும். ஃபஸ்ட்டு பசிக்குதுன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு, வந்தோன்னே என்ன பண்ணுவோம்? சைவமா அசைவமா? அடுத்தது இந்த ஹோட்டலு 5-6 ஹோட்டலை காமிக்குது, இதில் நமக்கு இருக்கிற காசு என்ன இருக்குது, எங்கே சாப்பிட்லாம், எங்கே போனால் பக்கம், இப்படி எல்லா யோசனையும் ஐடியா பண்ணி எங்கே போதுமோ சாப்பிட்றோம். சாப்பிட்றதுங்கிறது செயல். அந்த மொத்தம் 5-6 ஆக்ஷன்ஸ் காமி, 5-6 சிந்தனை காமிக்கிறதுங்கிறது திங்கிங்.
ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு வந்தது எண்ணத்தோட தாட்டோட வேலை முடிஞ்சுது. புரிஞ்சுதா? இது மாதிரி தான் காத்தால் நம்ம கண் விழிச்சது முதல் இரவு படுக்கிற வேலையில் இந்த மூணே வேலை தான் திரும்பி 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 நடந்துக்கிட்டுருக்கு. வேறு எதாவது நடக்குதா? நான் சொல்கிறதுங்கிறதுக்கு ஒத்துக்கூடாது. இதை தவிர வேறு எதாவது நடக்குதா? ஒரு எண்ணம், அடுத்து கொஞ்ச நேரம் சிந்திக்கிறது, அது வேணா செயல் பண்ணுறது இல்லைன்னா விடுறது, மறுபடியும் அடுத்து ஒரு எண்ணம், அடுத்து கொஞ்ச நேரம் சிந்திக்கிறது, செயல் பண்ணுறது இல்லைன்னா விடுறது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா காத்தால் கண் முழிச்சிருந்து நைட்டு படுகிறதில் இந்த ஒன்றே தான் திருப்பி 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 நடந்துக்கிட்டு. இதுக்கப்புறம் இன்னொரு பகுதி நடக்குது. சமுதாயத்தில் வந்து சரின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் அப்படின்னு கலர் தூக்கி விட்டுறோம். ஓகேவா? நல்ல அந்த நீ சூப்பர்ப்பா, நல்ல வேலை பண்ணிட்ட, அட்டகாசம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவா அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. அதுவும் அதுவும் வந்து ஒரு எண்ணம் தான், ஒரு புகழ்ச்சி உணர்வுன்னு சொல்கிறோம்ல, நம்மளை நல்ல சூப்பராக செஞ்சிட்டப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு புகழ்ச்சி, ஒரு மனசு சந்தோஷப்படுது இல்லை, ஒரு புகழ், ஒரு உணர்வு. அப்போ அதை நம்ம மனசு வந்து லைக் பண்ணி மயங்குது, லைக் ஆகுது. இதே ஒரு தப்பான செயல் சொல்லிட்டு வச்சுக்கேன், இதெல்லாம் மனுஷனானு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ வந்து குற்ற உணர்ச்சி கொள்கிறோம். ரெண்டுமே எண்ணமா வெவ்வேறையா? புகழ்ச்சிங்கிறது ஒரு எண்ணம், குற்ற உணர்வுங்கிறது எண்ணமா வேறையா? ரெண்டுமே ஒன்று தான். சமுதாயத்தில் சரின்னு சொல்கிறத நல்லது புகழ்ச்சின்னு டெக் பண்ணிக்கிறீங்க, சரியில்லாததை தவறு கில்ட்டு குற்ற உணர்ச்சி கொள்கிறீங்க. புரியுதுங்களா? ஆனால் ரெண்டு இடத்துலையுமே எண்ணம் தான் வந்திருக்குது. அது வந்து நல்லது கெட்டதுங்கிறது அது அடுத்த ஆஸ்பெக்ட். அதுக்கு இப்போ நம்ம வந்து ரெண்டு இடத்துலையும் வந்திருக்கிறது ஒரு எண்ணம்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? நல்லதுக்கு நம்ம யாரும் வருத்தப்படுறதே கிடையாது. நல்லது நல்லா இருக்குல்ல, கலர் தூக்குறதுக்காக மகிழ்ச்சி வருத்தப்படுவோமா? சந்தோஷம் தானே போடுவோம், எல்லாருமே மகிழ்ச்சி தான் போடுவோம். ஆனால் தப்புன்னு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட வருத்தம் வந்து படுத்ததும் அந்த வருத்தத்தை கூட கட்டி பிடிச்சி விடிய விடிய எவ்வளோ உருட்ட முடியுமோ உருட்டி நாம்ளும் கொஞ்சம் நேரம் கூட தூங்காமல் விடிஞ்சு உடம்பெல்லாம் சூடாகி கண்ணுலாம் எரிஞ்சு வயிறுலாம் எரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறோமா? படலையா? படுறோமா படலையா? சரி, தாட்டுன்னா என்ன சொன்னேன், எண்ணம்னா என்ன சொன்னேன்? நம்மளுடைய முயற்சியே இல்லாமல் நமக்கு வருவதுக்கு பேர் தாட்டுன்னு சொன்னேன்னா, அப்படி தானே சொன்னேன்? நுரையீரல்கிட்ட சண்டை போடுறதும் எண்ணத்துக்கிட்ட டீல் பண்ணுறதும் ஒன்றுன்னு சொன்னேன். இப்போது கில்ட்டுன்றதும் ஒரு எண்ணம், குற்ற உணர்ச்சிங்கிறதும் ஒரு எண்ணம்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணிட்டீங்க? எப்படி நமக்கு இப்படி வரலாம், எப்படி வரலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டீங்க? விடாமல் யார் பிடிச்சிட்டு இருக்கிறது? நம்ம தான் பிடிச்சி பிடிச்சி போட்டு டென்ஷன் ஆகி உடம்பை கெட்டு. இது ஒரு நாள் விடுறதில்ல, எவ்வளோ நம்மளால் வருஷ கணக்கில் மாத கணக்கில், நான்லாம் 18 வருஷம் வச்சு கொஞ்சம் கொண்டாடினேன். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 18 ஆண்டுகள் கொண்டாடி எனக்கு விட தெரியாமல் தான் ஐயாட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதுங்களா? இப்போ நீங்களும் அது மாதிரி 20-30 வருஷம் முயற்சி பண்ணணுமா இல்லை முடிச்சிக்கலாமா? இன்றைக்கே முடிச்சிக்கலான்றேன். இப்போயே முடிச்சிக்கலாம் தானே, இதுக்கு என்ன இவ்வளோ தானே, மொத்தமே இவ்வளோ தானே, இப்போயே முடிச்சிடலாம் தானே. இதை பற்றி தான் மீதி 4 நாளும் வெவ்வேறு டைரெக்ஷனில் பார்க்க போகிறோம். இப்போ இது புரிஞ்சதில்லை, இதை தான் வெவ்வேறு 4 டைரெக்ஷனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, வேறு ஒன்றுமே கிடையாது, மொத்தமாக இவ்வளோ தான். அதை வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு என்னான்னு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இருந்து கிளாஸ் கேட்கும்போது எப்படி இருக்கும்? ஓ, என்னத்தை தான் சொல்கிறாங்க போல், மேட்ரே முடிஞ்சிச்சு அவ்வளோ தான். சரி, இது ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம ஒரு கதை ஒன்று பேசுவோமா, ஒரு கதை ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு கதையில் உங்களுக்கு கேள்வியெல்லாம் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். கதையை கேட்டுட்டு தான், சரியா? ஒரு ஒரு ராஜா இருந்தார். ராஜானா ஒரு 10-15 சின்ன சின்ன நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற ஒரு பேரரசன், கிங் ஆஃப் த கிங் அப்படின்னு வச்சுருந்தார்.
கரெக்டாக தானே இருக்குது இல்லை? இதனாலே வருதா? சரி 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 சரி, நான் வேறு சேர் போட்டு போகுமா? இல்லை அதுக்கு இப்போ இது எதுவுமே இல்லாமல் வருது. எதுவுமே இல்லாமல் வருதா? இல்லை இல்லை, சேர் சேருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சரி முடிஞ்சு மட்டும் நான் சேர் ஆட்டாமல் பேசுகிறேன். சரி ஓகே, சரி கதைக்கு நம்ம போவோமா? சரி, ஒரு 10 குறுநில மன்னர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற கிங் ஆஃப் த கிங், ஒரு பெரிய ராஜா பேரரசர் இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு வேட்டைனா ரொம்ப விருப்பம். வேட்டையாடுதல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேட்டையாடலாம் காட்டில் போய் மிருகங்களை ஹண்ட் பண்ணுறது, அது அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விளையாட்டு விஷயம்னு வச்சு. அந்த ராஜா வந்து அப்படி போகும்போது ஒரு நாய் வந்து அவருடைய சிக்கலான பல சூழ்நிலைகளை அவரை வந்து சேஃப்கார்ட் பண்ணுது. ஒரு கொடிய மிருகங்கள்ருந்து ஒரு நாய் வந்து பயங்கரமாக அந்த சூழ்நிலையை சண்டை போட்டு ராஜாவோட உயிரை வந்து காப்பாற்றுது. அந்த மாதிரி ஒரு 2-3 சூழ்நிலையில் அந்த ராஜாவுடைய உயிரை வந்து அந்த வேட்டைக்கு கூட வந்த நாய் வந்து காப்பாற்றுது. இது வந்து ராஜாவுக்கு அந்த நாய் மேலே ஒரு தனியான ஒரு அன்பும் ஒரு கரிசனமும் அந்த நாய் மேலே ஏற்பட்டுருது. ஏற்பட்டதும் ராஜா என்ன பண்ணுவார், இப்போ நம்ம உயிரை காப்பாற்றினா நம்ம என்ன பண்ணுவோம்? உங்கள் உயிரை ஒருத்தர் காப்பாற்றுறாருன்னா அவங்க மேலே எவ்வளோ நன்றி உணர்வு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுப்பீங்களா, தரமாட்டிங்களா? அந்த மாதிரி ராஜா என்ன பண்ணார், இந்த நாய் நம்ம மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்குது, இதுக்கு கொஞ்சோண்டு நல்ல ட்ரைனிங்கும் நாலேஜும் கொடுக்கலான்னு சொல்லி ஸ்கில் பர்சன்ஸ் சிலரை கூப்பிட்டு நாய்க்கு நல்ல ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாய்க்கு வந்து நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்களாம் பாகுபலி படம் பார்த்துருக்குறீங்களா? சரி, அதில் இந்த ஒரு இது சொல்லுவாங்கள்ல, என்ன வியூகம், இப்போ சக்கர வியூகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வியூகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு வியூகமும் அளவுக்கு அந்த நாய்க்கு ட்ரெயின் பண்ணுறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ரெண்டு அதில் பேசிட்டோமாப்ல, ஹலோ ஹலோ, இப்போ இந்த நாய்க்கு வந்து இப்போ நல்லா கேட்குதா? சரி, நாய்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வியூகம்னா நம்ம என்னென்னு தெரியுமில்ல, ஒரு நாட்டை ஜெயிக்கிறதுக்கான எப்படி அட்டாக் பண்ணுறதுங்கிற ஒரு ஃபார்முலா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த நாய்க்கு அந்தளவுக்கு ட்ரைனிங், ஹலோ இந்த இது இதை வேணா ஆஃப் பண்ணிடுங்க. சரி, அதாவது அந்த நாய்க்கு வந்து வியூகம் அமைப்பது எப்படிங்கிற அளவுக்கு அந்த நாய்க்கு ஸ்கில் பர்சன் சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. நாயின் நல்லா ட்ரைனிங் ஆயிடுச்சு. உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, நாய் ஸ்கில்ல தான் நிறைய வாட்டி பார்த்துட்டார்ல, அதனால் என்ன பண்ணுறாரு, நாயவே வந்து தளபதியோட ரேஞ்சுக்கு நாயை வைக்கிறார். நாயோட தலைமையிலே போய் ஒரு ஒரு நாட்டையே இந்த நாயோட தலைமையிலே போய் ஜெயிச்சு நாய் வந்து திரும்ப வந்துடுது. அப்படின்னா புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஒரு ராஜாவுக்கு கீழே தளபதினு ஒருத்தர் இருப்பார், அவர் போய் இன்னொரு நாட்டை வெற்றி கொள்றதுன்னா என்ன பண்ணுவாங்க, சண்டையிட்டு இவருக்காக ராஜாவுக்காக சண்டை போட்டு அந்த நாட்டை மீட்டு இந்த நாட்டுக்கு கீழே கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தளபதிக்கு பதில் இந்த இந்த வேட்டை நாயவே அனுப்பிச்சு விட்றாங்க. இதுவே போய் பிரமாதமாக வியூகம்லாம் அமைச்சு அட்டாக் பண்ணி அந்த நாட்டையே ஜெயிச்சுட்டு திரும்ப ராஜாவிட்ட கொண்டு வந்து கொடுத்துருது. ராஜாவுக்கு மேலும் ரொம்ப பெருமையாக இருக்குது.
நாய்க்கு எப்பயுமே பயங்கர அறிவு எவ்வளோ அந்த நாய்க்கு இருக்கணும், பெரிய ஸ்கில், அந்த அளவுக்கு ஸ்கில்லான நாய். நாயோடைய மதிநுட்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். மதிநுட்பம்னா அறிவு எவ்வளோ அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிதானா? சரி. ராஜா வந்து 25ஆம் ஆண்டு திருமண நாளுக்காக ராணிக்கு ஒரு கண்ணாடி மாளிகையை பரிசளிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கண்ணாடி மாளிகையை ராணிக்கே தெரியாமல் கட்டிக்கிட்டு இருக்கார். தனியாக ஒரு இடத்துல கட்டிக்கிட்டு இருக்கிறார். இந்த நாய்க்கு இது என்னமோ ஒன்று ராஜா பண்ணிகிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணுன்ட்டு ஒரே ஆர்வம். அங்கே யாரையும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி யாரையும் உள்ளே விடுறதில்ல. இந்த நாய் என்ன பண்ணுது, ஏன்னா இதுதான் ரொம்ப இன்டெலிஜென்ட் டாக் இல்லையா, அந்த வேலைக்காரங்களெலாம் தெரியாமல் டப்புன்னு எகிரி உள்ளே கண்ணாடி மாளிகை உள்ளே போயிடுது போயிடுச்சு. ஏன்னா தான் இன்டெலிஜென்ட் டாக்கில் ஏதோ ஒரு ரூட்டில் உள்ளே போயிடுச்சு. அந்த வேலைக்காரன் என்ன பண்ணான், சரி டைம் ஆகிடுச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு வரலான்னு சொல்லி கதவை சாத்திட்டு வந்துட்டாங்க. உள்ள வேட்டை நாய் மட்டும், மீதி சுற்றி இருக்கிறது பூரா கண்ணாடி. ஓகேவா? நல்லா நீங்கள் கண்ணில் விஷுவலும் பண்ணணும். சுற்றியும் கிளாஸு, நடுவில் வேட்டை நாய் மட்டும், மேலேயும் கிளாஸு, கீழேயும் கிளாஸு, சுற்றியும் கிளாஸு. ஓகே. நாய்க்கு உள்ளே போனவுடனே ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. ராஜா இத்தனை வேட்டை நாயை உள்ளே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. டென்ஷன் ஆனவுடனே என்ன பண்ணுச்சு, ஏன்னா நாய்க்கு அந்த நாலேஜி கண்ணாடி பிரதிபிம்பம்லாம் தெரியாது, உடனே என்ன ஆகிடுச்சு, ஃபுல் எனர்ஜியும் சேர்த்து குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. இத்தனை வேட்டை நாயும் நம்ம முடிச்சிடணும்னு சொல்லி குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. குலைச்சா என்ன ஆகும், அந்தான் இருக்கிற அத்தனை நாயும் குலைக்குது. நாய்க்கு இடம் எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லி நாய்க்கு பயமே வந்துருச்சு. நாயும் தொடர்ந்து கத்துது, விடாமல் கத்துது. ஒரு மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. கண்ணாடி கிட்டே போனால் அந்த நாயும் கிட்டே வர்ற மாதிரி தெரியுது. இவர் கிட்டே போனால் எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்கு அட்டாக் பண்ண வருதோன்னு பயமாக இருக்குது. இருந்தாலும் வேறு நாய்க்கு வேறு வழி தெரில, கத்துறது தான் ஒரே வழின்னு சொல்லி கத்தி 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 டயர்டாகி தொண்டை கிழிஞ்சி ரத்தம் வந்து மயங்கி தோப்புன்னு கீழே விழுகுது. ஓகே. ஒரு 2-3 மணி நேரம் அன்கான்சியஸ் வேட்டை நாய். அப்புறம் ரொம்ப டயர்டாகி முல்ல அப்புறமேட்டு கண்ணு முடிச்சு வருது, ஏன்னா ஆள் யாரும் கிடையாது. அப்புறம் இந்த பிள்ளைங்களை கீழே விழுந்துட்டா பார்த்துருக்கீங்களா, வீட்டிலையே வந்தால் கீழே விழுவோம், அதை யாரும் பார்க்கலன்னு என்னாகும், முதல்ல எழுந்து அப்படி தடவிட்டு அது பாட்டுக்கு போயிடும். கண்ணு அப்படின்ட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, அப்படி கீழே படுத்து ஓன்னு சத்தம் போடும். அந்த மாதிரி நாயை கவனிக்கிறதுக்கு யாரும் ஆளே கிடையாது. ஸோ இப்போ நாய் என்ன பண்ணுச்சு, இப்போ தான் ரொம்ப டயர்டாக முழிச்சு எனர்ஜியே இல்லை, ஏன்னா இதை ரத்தம் வந்துச்சுன்னா அப்புறம் எவ்வளோ எனர்ஜி இருக்குங்க, எல்லா எனர்ஜியும் ட்ரைன் அவுட், அப்படியே தடுமாறி போய் கண்ணாடியில் முழிச்சு அப்படியே பார்க்குது, சோகமாக பார்க்குது. அங்கே கண்ணாடியில் நாய் சோகமாக இருக்குது. அப்போ தான் இந்த நாய்க்கு சட்டுன்னு ஒரு விஷயம் மைண்டில் புலப்படுது, நம்ம பண்ணுறது இது பண்ணுறதா அப்படின்ட்டு. ஏதோ ஒரு ஒரு நிதானத்தோட விஷயத்தை கையாளுவோம்ல, ஒரு விஷயத்தை பரபரப்பாக டீல் பண்ணுறதுக்கும் நிதானமாக கையாளுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. அந்த மாதிரி அது, ஏன்னா எல்லா எனர்ஜியும் ட்ரைன் ஆகிடுச்சு, அதுக்கு எனர்ஜியே இல்லை, எந்திரிச்சு சத்தம் போகிறதுக்கே சக்தி இல்லை, அப்படியே லைட்டாக பார்க்குது. அப்புறம் லைட்டை இந்தான தலையை திருப்புனா எல்லா நாயும் இந்தான தலையை திருப்புது. ஓ, நம்ம செய்கிற மாதிரி தான் இது ஏதோ செய்தோ அப்படின்னு மொத முறையாக நாய் கண்டுபிடிக்குது. அப்புறம் என்ன பண்ணுது, மொல்ல முயற்சி பண்ணி எழுந்து நின்னா கண்ணாடியில் இருக்கிற அத்தனை ஊரும் எழுந்து பார்க்குது, மேலே பார்க்குது, எல்லாம் பார்க்குது, எல்லாம் இது என்னென்ன செய்யுதோ அதெல்லாம் கண்ணாடியில் இருக்கிற பிரதிபிம்பம் செய்கிறதுன்னு நாய் முதல்ல கண்டுபிடிச்சிச்சு. இந்தான நடந்து பார்த்துச்சு, இந்தான நடந்துச்சு, இந்தான தீம் நடந்து பார்த்துச்சு, இந்தான தீம். ஓ, நாம் எப்படிலாம் நடக்கிறோமோ அது மாதிரி அங்கே ரிஃப்ளெக்ஷன் பிரதிபிம்பம் தெரியுதுன்னு நாய் கண்டுபிடிச்சிச்சு. சரி, இது எல்லாம் வெவ்வேறு நாயா ஒரே நாயா அப்படின்னு பார்த்தா, ஓ, நம்ம ஒன்றோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த 100 கண்ணாடியில் தெரிய உருவமும் வெவ்வேறையாக ஒன்றா, ஒரே ரிஃப்ளெக்ஷன் தாங்கிறது நாய் புரிஞ்சிக்கிச்சு. புரிஞ்சிக்கிட்டு சரி இருந்தால் ஒரு குழச்சி பார்த்துருவோம், அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட முடியிருந்தால் லைட்டாக கோங்கோன்னு உழைச்சி பார்க்குது. அப்போ எல்லா நாயும் உழைக்குது. சரி, நாம் என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. இதில் தெரிகிற 100 நாயும் என்னுடைய ஒரே ரூபத்துடைய பிரதிபலிப்பு தான் இந்த 100 நாயின்னு நாய் புரிஞ்சிக்கிச்சு. புரிஞ்சிக்கிட்டு
இனிமேல்ட்டு நாய் குலைக்குமா? ஏன், என்ன கண்டுபிடிச்சிச்சு? ஆ, சூப்பர். அதுதான் குலைக்கிறது இனிமேல் வேஸ்ட்டு, வேஸ்ட்டு தானே? குலைச்சி ஏதாவது பிரயோஜனம் உண்டா? சரி, இனிமேல் குலைக்கிறது அவசியம் இல்லைன்னு நாய் தெரிஞ்சுக்கிச்சு. இனிமேல்ட்டு என்ன பண்ணணும்னு அடுத்து யோசிச்சுது. இந்த கண்ணாடி மாளிகைக்கு எங்கடா கதவு இருக்குதுன்னு பார்த்துச்சு. ஏன்னா எல்லா கதவையும் அடைச்சிட்டாங்கல்ல, கதவும் திறக்கலை. நேராக போய் கதவுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு பக்கத்தில் அமைதியாக படுத்துக்கிச்சு. எப்போ காவலாளி கதவை திறப்பானோ நாம் என்ன பண்ணிடலாம், வெளியே ஓடிடலாம். இவ்வளோ தான் நமக்கு இருக்கிற ஆப்ஷன்னு நாய் புரிஞ்சிக்கிட்டு போய் சைலண்டாக படுத்துக்கிச்சு. கதையை நல்லா கேட்டிங்களா? இப்போ அடுத்தது கேள்வி கேட்பேன், கேட்கலாமா? கதையில் ஒன்றும் டவுட் இல்லைல்ல, கிளியரா? சரி, வேட்டை நாய் யார்? கண்ணாடி மாளிகை கிளாஸ் இருக்குல்ல, அப்படின்னா என்ன? கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பம்னா என்ன? வேட்டை நாய் என்ன புரிஞ்சிக்கிச்சு? கடைசியாக என்ன பண்ணுச்சு? பதில் சொல்லுங்கள். சொன்னது புரிஞ்சதில்ல, இதுக்கு பதில் சொல்லுங்கள். வேட்டை நாய்னா யார்? நம்ம தான். வேட்டை நாய் வேறு யாரும் இல்லை, நம்ம தான் வேட்டை நாய். ஓகேவா? கண்ணாடி மாளிகைனா என்ன? நம்ம மனசு. நம்ம மனசு தான் கண்ணாடி மாளிகை. எதேதோ தெரியுதே, அதெல்லாம் என்ன? நம்ம எண்ணங்கள் நூறா, இப்போ எத்தனை கோடியாக தெரிஞ்சாலும் எல்லாம் என்னுடைய உருவத்தோட அத்தனை தோற்றங்கள் தான், எண்ணங்கள் தான். இந்த நாய் என்ன பண்ணுச்சு? முதல்ல கத்தி கத்தி தொண்டை கிழிஞ்சி கீழே விழுந்துச்சு. நாமளும் பல காலம் கிழிஞ்சி விழுந்திருப்போம், யாரும் உழுவுலாம் சொல்ல முடியாது. நிறையா வாட்டி விழுந்துருக்குறோம். விழுந்துருக்குமா உழுவுலையா? உள்ளே எப்படியாச்சும் சரி பண்ணணுன்னு தொண்டை கிழிஞ்சி அழுது உழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி புரண்டது எத்தனை இருந்திருக்கும் எல்லாருக்குமே? எல்லோரும் அலுமுகத்துலேயுமே இருந்திருப்பீங்க, யாரும் இன்னும் இருந்திருக்கவே மாட்டீங்க, எல்லாருமே அப்படித்தான். இப்போ நாய் கண்டுபிடிச்சிச்சு, என்னென்னு என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அதுன்னு நாய் தெரிஞ்சுக்கிச்சு. இப்போ நாம்பளும் என்ன தெரிஞ்சுக்கணும், நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? நமக்கு தோன்ற எண்ணங்கள்லாம் யாருது? நம்முடைய ரிஃப்ளெக்ஷன் தான். ரிஃப்ளெக்ஷனை சரி பண்ணணுமா? சரி பண்ணுமான்னு ஒரு கேள்வி, சரி பண்ண தான் முடியுமா அடுத்த கேள்வி. டீல் பண்ணுறவர்களும் டீல் பண்ணால் என்ன ஆகும்? ரத்தம் தான் வரும், தொண்டை கிழிஞ்சு ரத்தம் தான் வரும். ரத்தம் வரணுமா இல்லை போதுன்னு முடிச்சுக்கலாமா? ம், வேஸ்ட். வீணாக ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறோமில்ல, அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். என்னத்தை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறோம்? என்னுடைய எண்ண உணர்வுகள்கிட்ட நான் சண்டை போடுறது முட்டாள்தனமான வேலை அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிறா? நாய் புரிஞ்சிக்கிட்ட மாதிரி நான் புரிஞ்சிக்கிறேன். புரிஞ்சிக்கிட்டால் நான் என்ன பண்ணும்? நாய் புரிஞ்சிக்கிச்சு இல்லை, அடுத்து என்ன செஞ்சிச்சு? ஒன்று உள்ளே ஒன்று, நம்ம அங்கே கண்ணாடியில் தெரிகிற உருவத்துக்கு ஏதாவது போய் டீல் பண்ணுமா, ஏதாவது ஃபைட் பண்ணுமா, சண்டை போடணுமா? வேஸ்ட். எது பண்ணாலும் வேஸ்ட்டு. கண்ணாடி மாளிகைங்கிறது என்னுடைய மனம், அதுக்குள்ளே நான் என்ன வேலை செஞ்சாலும் அது என்ன? வேஸ்ட்டு. எனக்கு வேலை எங்கே இருக்குது? கதவை தோந்துட்டால் வெளியே ஓடி போய் வேட்டையில் வெளியே ராஜாவை ஜெயிக்கணுமா, எனக்கு தேவையானதை சாப்பிட்ணுமா, செயல் பண்ணணுமாங்கிறதெல்லாம் புறச்செயல். இப்போ நீங்கள் அகத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க, புறச்செயலை ரெண்டாவது நம்ம, ஏன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பார்ட்டு மட்டும் உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு பார்ட்டு மட்டும் இப்போ நான் சொல்லிக்கிறேன். வெளியில் செய்கிற வேலையை பற்றி நாம் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கோராக என்ன புரிஞ்சுக்கணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்கா? நான் சொன்னது புரியுதா புரியலையா? வேட்டை நாய்னா யாருன்னு தெரிஞ்சிருச்சா? நான் தான் வேட்டை நாய். கண்ணாடிங்கிறது என்னுடைய மனது, கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பம் தான் எனக்கு தோன்றுகிற எண்ண உணர்வுகள், சரிங்களா? அதுக்கப்புறம் அதை எதிர்த்து சண்டை போடுறதுங்கிறது, நான் ஏதோ சரி பண்ணிடலான்னு சொல்லி தொடர்ந்து எனக்கு என்னுடைய எண்ண உணர்வுகளை நான் சண்டை போடுறது தான் அது. அது வேஸ்ட்டுன்னு புரிஞ்சிக்கிறதும், என்னுடைய ரத்த ஓட்டத்துக்கிட்ட நாமோ எது நுரையீரல்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு புரிஞ்சிக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். அந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே சண்டை போகிறது வேஸ்ட், என்னுடைய கண்ணாடியில் தெரிகிற ஊத்துக்கு நான் சண்டை போகிறது வேஸ்ட்டுன்னு புரிஞ்சிக்கிட்டு
நாய் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் புரிதல். இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லை இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் கேள்வியெலாம் இருக்கட்டும், நாம் வந்து முழு பகுதி இன்னும் சொல்லி முடிக்கல, ஒரு பகுதி தான் பேசியிருக்கிறோம். நீங்கள் வந்து உங்கள் கேள்வியெல்லாம் இன்றைக்கி வச்சுக்கிங்க. இன்றைக்கி ஐயா சொன்னது, இப்போ நான் சொன்னதை போய் இப்போ நீங்கள் நைட்டு படுத்துக்கிட்டு என்ன பண்ணோம், என்ன பண்ணோம், வேட்டை நாய படம் ஓட்டணும். நிஜமாக தமாசுக்கில் நான் இது வந்து பல நாள் படம் ஓட்டியிருக்கேன். நீங்கள் ஓட்டி ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவையில்லாமல் சண்டை போட மாட்டீங்க. யார் உங்களுக்குள்ளே உங்களுக்கே நீங்கள் சண்டை போட்டுக்க மாட்டீங்க. பிரச்சனையே வந்து எனக்கு வெளியில் சண்டை போகிறதுங்கிறது ஒரு பகுதி. இப்போ உங்களுக்கு எனக்கு சரி வரல, உங்கள்கிட்ட சண்டை போகிறேன், அது வேறு பிரச்சனை. அதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்போ ஃபைனலாக பிரச்சனை என்னென்னா, எனக்குள்ளே எனக்கே சண்டை தான் பெரிய சண்டையாக இருக்குது. எனக்கு நான் வெளியில் கூட கிடையாது, நானும் எனக்குள்ளேயுமே தான் இந்த சண்டை தான் வந்து தீராத சண்டையாக இருக்குது. இதை முதல்ல முடிவு கொண்டு வந்துட்டு தான் வெளியில் சண்டை போகிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது ரெண்டாவது பேசுகிறோம். நீங்கள் கேட்குறது வெளியில் சண்டை போகிறத பற்றி, அதை நம்ம வந்து நாளைக்கு பேசுகிறோம். இப்போ நாம் சொல்கிறது எனக்குள்ளேயே நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறல்ல, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம பேசியிருக்கிறோம். ஓகே, நமக்குள்ளே சண்டை போடணுமா தேவையில்லையா? சண்டை போடுறது வேஸ்ட். நம்ம இவ்வளோ காலம் நம்மளுடைய எனர்ஜியெலாம் எங்கே செலவு பண்ணோம்? கண்ணாடியில் தெரு உருவத்தெடுத்த தொண்டை தண்ணி கிளிய ரத்தம் ஓரளவுக்கு கத்திக்கிட்டு இருந்தோம், இனிமேல்ட்டும் கத்தணுமா? தேவையில்லை தானே, முடிச்சுக்கலாமா? சரி, மணியும் பத்தாயிடுச்சு. நீங்கள்லாம் முத நாள் இன்றைக்கி தயவு செஞ்சு எல்லோரும் போய் இந்த கதையை உங்களுக்குள்ளே விசுவல் பண்ணுங்கள். வேட்டை நாயாக மாறுங்கள். மாறி நாய் கண்டுபிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே கன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சி, இது நான் சொல்கிறது எல்லாமே அகம் மனசுக்குள்ளே நடக்கிறது தான், மனசுக்கு வெளியில் செயல்படுறதை பற்றி நம்ம பேசவே இல்லை. அது நாளைக்கு நம்ம பேச போகிறோம். ஏன்னா ஒரு ஒரு பார்ட்டாக கிளியராக பண்ணி கூட்டிகிட்டே போனோம்னு வச்சுக்கிங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகிடும், நீங்கள் அப்புறம் எனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க, அவ்வளோதான். சரியா, மணி பத்தாச்சு, நம்ம இத்தோடு இன்றைக்கி நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். நாளைக்கு காத்தால் ஆனால் எத்தனை மணிக்கு நான் வாக்கிங்க? 6:30 எல்லாம் தயாராக ரெடி ஆகிடுங்க. குளிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. நேரமாக இருந்துச்சு, காஃபி பிஸ்கட்லாம் ரெடியாக இருக்கும், சாப்பிட்டு ஐயா கூட உள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வாக்கிங் அவசியம் போயிட்டு வாங்க. வேறு ஏதாவது வேலை செய்யலான்லாம் இருந்துடாதீங்க, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஐயா கூட, ஏன்னா ஐயா வந்து அவ்வளோ எளிமையாக கிடச்சிருக்குது, நாம் செஞ்ச ஒரு கிஃப்ட். தயவு செஞ்சு அவர் கூட பயன்படுத்திக்கிங்க. வாக்கிங் போயிட்டு அங்கேயே உட்காந்து கூட ஒரு குரூப்பாக கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணுறதுனா பேசுறதுனா பேசிட்டு வாங்க. வந்து குளிச்சுட்டு எல்லோரும் ரெடி ஆனீங்கன்னா ஒரு 9 மணிக்கு ரெடி ஆகிடலாமா? 9 மணிக்கு ரெடி ஆகிடலாமா? 9 மணிக்கு ரெடி ஆனீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 10:10 ஆஃபீஸ் போயிடுவோம். இவர் ஆனந்தம் ரவிச்சந்திரன் ஐயா வந்து தான் பார்த்துக்குவாங்க, அவங்க தான் அடுத்தது கிளாஸ் எடுக்குவாங்க. இதே மாதிரி காத்தால் இன்னொரு கதை ஜெயமணி சொல்லுவார். அதுக்கு நீங்கள் வந்து 8:00 தயாராக இருந்தால் 9:00 இருக்கலாமா? வாக்கிங் நீங்கள் போயிட்டு வரணும். குளித்து 9:00 இங்கே உட்காந்துட்டிங்கன்னா நாம் ஒரு கதையோட ஆரம்பிச்சுட்டு நாங்கள் 10:00 கிளம்பிடுவோம். ஃபர்தராக ஆனந்தும் ரவிச்சந்திரன் ஐயா மாற்றி உங்களுக்கு வகுப்பை இதே சப்ஜெக்டை அவங்கவுங்க கோணத்தில் ஒவ்வொரு ஆங்கிளில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம். சொன்ன மாதிரி தான், கேட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்களோ, வெளியே போகும்போது ஞானியாகாமல் யாரையும் கதவு திறக்க மாட்டோம். அதனால் தயாராகிக்கிங்க. இந்த 3 நாளைக்கு செல்ஃபோனு அதெல்லாம் விட்டுருங்க, போதும். தினம் தினம் மறுபடியும் அதே தான் போய் செய்ய போகிறோம், அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு இப்போ சொன்ன கதையை உங்களுதாக்கி சிந்திச்சு பாருங்கள். ஐயா சொல்கிறாங்கன்னா என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்கிறேன் ரொம்ப பெக்குலியர் மைண்டில், சாதாரண. இப்போ நான் சொன்ன கதை உங்களுக்கு ஏதாவது குழப்பமாக இருக்கா? நான் சொன்ன சப்ஜெக்ட் ஏதாவது புரியாமல் இருக்குதா? அப்படி ஏதாவது கஷ்டம் யாருக்காவது இருக்கா? இல்லை இருது. ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸு புரிஞ்சிட்டா இனிமேல்ட்டு அதுக்கான வேலையை கிடையாது, அவ்வளோதான் மொத்த வேலையை, அவ்வளோதான் நம்ம முடிச்சிட போகிறோம், சரிங்களா? அதனால் டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. வேறு வேலைக்கு இங்கே நண்பர்கள்ட்ட பேசினா கூட அவர் சொன்னது எப்படி, இது ஒத்து வருதா, அப்படி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக, இந்த புரிதல் சம்மந்தமாக,
இது சம்மந்தமாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். வேறு வேலையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும், அதெல்லாம் வீட்டுக்கு போய்ட்டு அப்புறம் மறக்கமும் வழக்கமான பஸ்ஸான் செய்வோம், அந்த வேலையை வீட்டுக்கு போய்ட்டு செஞ்சுக்கலாம். இங்கே இதை மட்டும் தயவு செஞ்சு ஒரு மூணு நாளைக்கு பண்ணலாமா? அதேமாரி இந்த தாட் அண்ட் திங்கிங்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, ஐயா எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கையில் கொடுத்துருங்க, படிக்க சொல்லுங்கள். அந்த புஸ்தகத்தை எல்லோரும் தயவு செஞ்சு படிங்க. உங்களுக்கு ஃப்ரீ நேரத்திலலாம் அந்த புக்கை ஒரு முறை வாசிங்க. வாசிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து தாட்டுனா என்ன அப்படின்னு தான் நான் சொன்னேன், அதே தான் அதுலேயும் சொல்லியிருக்க போகுது. இது எல்லாம் என்னென்னா, இதுதான் தாட்டு, நீங்கள் முடிவுக்கு வர்றதுக்கு தான் திரும்ப திரும்ப இதை நம்ம பற்றி சொல்ல வரோம். தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத விரிவாக அந்த புக்கு சொல்லும். நீங்கள் ஒரு முறை படிச்சிக்கிங்க. நாளைக்கும் இதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்ல போகிறோம். உங்களுக்குள்ளே ஆழமாக விதைச்சி அனுப்பிச்சுட்டோம்னா அப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பை ரிலாக்ஸாக என்ஜாய் நல்லபடியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு தான் நம்ம உருவாக்கி தரோம். சரிங்களா? சரி அனைவருக்கு ஒரு நிமிஷம். ஆ சரி, ஆ ஆறா ஆறையாணா? சரி, ஆ சரி ஐயா, எல்லோரும் ஆறு ஆறரைக்குள்ளே 6:30 ஐயா கிளம்பிடுவாங்க. நீங்கள் அதுக்கு முன்னே 6:00 வந்துட்டு டீ சாப்பிட்டு கொஞ்சம் ரெடியாக இருங்க. மணி இப்போ 10 நம்ம தூங்க போயிடலாம். சரியா? நைட்டு கதையை எல்லோரும் தயவு செஞ்சு விசுவலைஸ் பண்ணி நாளைக்கெலாம் வரும்போது முகத்தில் ஒவ்வொரு முகத்துலேயும் பளிச்சுன்னு இருக்கணும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.